பத்திரிகையாளன் இந்தியாவில் இருக்கிற பத்திரிகையாளனுக்கு அதிக சிக்கலை வந்து எதிர்கொண்ட நம்ம ஒரு ஆள் தான். அசத்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்னை வந்து கிட்டத்தட்ட 11 முறை கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்காங்க. எய்ட்ஸ் நோயாளிகிட்ட இருக்கிற ரத்தத்தை எடுத்து ஒரு சிரிஞ்சியில் அந்த ரத்தத்தை கீழே விட்டுட்டு அந்த சிரிஞ்சியில் இவனுக்கு உடம்புல ஏதாவது மருந்தை ஏற்றுங்க, அந்தளவுக்கு அவன் உடல் நலிவுட்டு இருக்கிறதுக்கு ஆன சூழல் உருவாக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கேள்வி நீங்கள் கேட்குறீங்களா நான் கேட்குவேன். உங்களின் ஏர் பெயர் ராஜகோபால். நக்கீரன் என்று பெயர் வைக்க எப்படி தோன்றியது? காசு உப்பு கொடுத்தாரு. நக்கீரன் என்றாலே துணிவு, வேற வழி இல்லை. புத்தகத்தின் மிக முக்கியமான பகுதி எது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நக்கீரன். உங்கள் வேலையில் மிக அதிகமான மன அழுத்தத்தை ஏற்படுத்திய ஒரு சூழ்நிலை, இந்த ஒரு மாட்டுக்கறி தின்னு மாமின்னு ஒரு சனியனை போட்டு தொலைச்சாங்க. நீங்கள் அதிகம் விரும்புவது? நக்கீரன். நக்கீரன். பத்திரிகைக்கும் தொழில்முறை எழுத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் என்னென்ன? அதுக்கும் ஒரு ஆப்போசிட் ஆகும், யூடியூப்னு ஒன்று வச்சாங்க. ஒரு சிக்கல் ரெண்டு சிக்கல்னால பரவாயில்ல, வாழ்க்கையில் சிக்கல்களே. இந்த வெல்டிங் குமார் 1994 சண்முகசுந்தரம் வெட்டினதுக்காக நம்ம தான், இவர் தான் வெல்டிங் குமார். காலைல வெல்டிங் குமார் என்னை காலில் ஏற்றி தான் எழுப்பினா, அப்படி உன்னால தான் நான் பிடிப்பட்டேன் தெரியுமா? நான் உன்னை ஒரு 3 வருஷம் அவனை போட நினச்சேன், நல்ல வேலை எங்கள் அண்ணாத்தையை பார்த்துட்டு அதனால் விட்டேன். பத்திரிகையின் வரலாறு இன்று ஜனநாயக அரசாங்கத்துடன் எவ்வாறு தொடர்புடையது? முன்னாடி பிரேக்கிங்னு ஒன்று தான் இருக்கும், இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு டிவியில் 60 பிரேக்கிங் வரும். கிருஷ்ணயர்னு அவர் அந்த சேலஞ்சை படிச்சுட்டு அது சொல்லுவார், நக்கீர நிசம் பாரு. நித்யானந்தான் அது வந்து நம்ம பத்திரிகை அதிகபட்சமாக 7-8 லட்சம் காப்பி உயரத்தை தொட்ட அது தொடர்றது. அதிக மார்க் வாங்கினதே வீரப்பன். ஓகே. இன்னொரு அடுத்ததா சொல்லணும்னா ஜெயலலிதாவுடைய கால். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த ஒரு பெரிய சிக்கல், ஜெயலலிதாவை எதிர்த்துட்டு இன்னைக்கு உயிரோடு நிற்கிற ஒரே ஒரு ஜீவன் தான் நக்கீரன். ஆங்கிலத்தில் பிடிச்ச ரொம்ப நல்ல வார்த்தை தம்பி, இக்னோர்.